அந்தந்த மாணவச் செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாம் பார்க்க போகின்ற வகுப்பு 8ஆம் வகுப்பு மொழி பாடமாகிய தமிழ் பாடத்திட்டத்திலுள்ள 2ஆம் பருவம். 2ஆம் வகுப்பில் நமக்குள்ள பாடல் என்னவென்று சொன்னால் மலைச்சோறு. என்ன பாடல்? மலைச்சோறு. இது ஒரு நாட்டுப்புற பாடல். இதற்கு தனியார் ஆசிரியர் கிடையாது. இதனுடைய நூல் வழியை பார்த்தோம் என்று சொன்னால் பல நபருடைய வழிமாற்று மரபுகள் என்ற கட்டுரை எழுதப்பட்ட பாடல் தான் இந்த மலைச்சூறு என்ற பாடல். இதனுடைய பதிப்பாசிரியர் யார் என்று சொன்னால் கௌரன். ஆ கௌரன் இவர்தான் இந்த நூலினுடைய பதிப்பாசிரியர். மலைச்சோறு நுழைவை பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு நாட்டின் வளத்திற்கு அடிப்படையாக விளங்குவது என்று சொன்னால் மழை. மழை இல்லை என்று சொன்னால் நாட்டின் பஞ்சம் தலைவிரித்தால் ஆறு குளம் குட்டைகள் அனைத்தும் வற்றி போகும். அவ்வாறு வற்றி போகும் நிலையிலே விவசாயமானது செழிப்பற்று போகும். அந்த விவசாயம் செழிக்க வேண்டும் என்று சொன்னால் இது தேவை, மழை தேவை. அந்த மழை குளத்துடைய நீர் இருந்தால்தான் விவசாயம் செழிப்பாக இருக்கும், மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள், உணவிற்கு பஞ்சமில்லாமல் வாழ முடியும். அந்த மழை குறித்து போனால் என்னவாக இருக்கும் என்று சொன்னால் நாட்டிலே பஞ்சம் தலைவிரித்தாலே மக்கள் மிக வறுமையிலே வாழ்வார்கள். அத்தகைய மக்கள் வறுமையிலே வாழக்கூடிய ஒரு பாடல் தான் இந்த மலைச்சொல் என்ற பாடல். இதிலே தெரிந்து தெளிவோம் என்று ஒரு குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கோம். மலைச்சோறு என்பது மழை இல்லாத காலத்தில் கிராமப்புறங்களில் வாழக்கூடிய மக்கள் ஒவ்வொரு வீடாக சென்று பானையை உப்பிலாத சோறை வாங்கி அதை ஒரு பொது இடத்தில் அமர்ந்து அனைவரும் பங்கிட்டு உண்பார்களாம். எதற்காக என்று சொன்னால் மழையில்லை, விவசாயம் செழிப்பில்லை, மக்கள் பசியால் வறுமையிலே வாழக்கூடிய நிலையை மழை மேகத்திற்கு எடுத்துக்காட்டுவதற்காக மக்கள் அந்த அடையாளத்தை மழை உணர்த்துவதற்காக அவ்வாறு உப்பிலா சோறை ஒரு பானையிலே வாங்கி கொண்டு ஊருடைய ஒதுக்குப்புறத்தில் சென்று அனைவரும் பங்கிட்டு உண்பார்களாம். இதை பார்த்து மனம் இறங்கி இறக்கப்பட்டு மழையாளர் பெயர் தொடங்குமா. இதற்கு பெயர் மலைச்சோற்று நோன்பு என்று பெயர். என்ன பெயர்? மலைச்சோற்று நோன்பு. அதாவது மழை இல்லை, மழை இல்லாத மக்கள் அனைவரும் வறுமையிலே வாழ்கிறார்கள். ஒரு பக்கம் ஆறு குளம் குட்டைகள் அனைத்தும் மற்றி போயிருக்கிறது. மக்கள் சார்ந்ததற்கு உணவு கிடையாது. இந்த காலத்தில் மக்கள் கிராமப்புறங்களில் அனைவரும் ஒன்றிணைந்து மழை வேண்டி மலைச்சோறு சோறு இல்லாத ஒரு வீட்டுக்கு சென்று சுவர் உப்பில்லா சோற்றை வாங்கி அதை ஒரு பானையை போட்டு வைத்துக் கொண்டு அனைவரும் பங்கிட்டு உண்பார்களாம். அப்போது மானமானது மானம் மன மக்கள் மீது இறக்கப்பட்டு மழை பொழியும் என்பது ஒரு நம்பிக்கை. அதற்கு பெயர் மலைச்சோற்று நோன்பு என்று பெயர். அத்தகைய மலைச்சோறு பாடலை பற்றி தான் இந்த பாடலை நாம் பார்க்கப் போகிறோம். இது ஒரு நாட்டுப்புற பாடல். இதற்கு யாரும் தனியாக நூலாசிரியர் கிடையாது. இதை பதிப்பித்த ஆசிரியர் சொன்னால் ஆ கௌரன். இது கொங்கு நாட்டு மலைச்சோற்று வழிபாடு என்ற கட்டுரையில் இருக்கப்பட்ட பாடல் தான் அந்த மலைச்சோறு. இப்போ அந்த பாடலை பார்ப்போம் என்று சொன்னால் வாழியிலே மாக்கதச்சி வாசலெல்லாம் கோழம் போட்டு வாழியிலே மாக்கதச்சி வாசலெல்லாம் கோழம் போட்டு கோழம் கரையவில்லை கொள்ளமழை பெய்யவில்லை கோலம் கரையவில்லை கொள்ளமழை பெய்யவில்லை பானையிலே வாக்கரைச்சி பதையெல்லாம் கோலம் போட்டு கோலம் கரையவில்லை கொள்ளமழை பெய்யவில்லை கோலம் கரையவில்லை கொள்ளமழை பெய்யவில்லை கண்ணில்லா காட்டிலதான் கள்ளச்செடி போட்டு வச்சோம் கள்ளச்செடி வளமுது கனத்த மழை பெய்யவில்லை முள்ளு இல்லா காட்டுலதான் முருங்கைச்செடி நட்டு வச்சோம் முருங்கைச்செடி வாழ ஒரு
கடலை சின்னம்னு சொன்னா கடலை செடி. இந்த கடலை செடி என்ன பண்ணா ரெண்டே அதை காட்டி என்னோட சொன்னா கடலை செடி பெயரும் பெரும்பாலும் பேர்படுத்தி கொள்வார். அதாவது இடத்தில் அந்த இடத்திலே வந்து கடலை செடியை போட்டு வைத்தோம். அந்த கடலை செடி வளர்றதுக்கு ஒரு சிறு மழை பலத்த மழையானது பெய்யவில்லையே. கண்டிப்பா காட்டில் கடலை செடியை போட்டு வச்சு பார்த்தாங்க, அந்த கடலை செடியானது வளர்வதற்கு ஒரு பலத்த மழையும் பெய்யவில்லை. அடுத்து முள்ளுகில்லா காட்டில் தான், முள்ளுகில்லா காட்டில் தான் முருங்கை செடி நட்டு வச்சோம். முருங்கை செடி வாடாமல் ஒரு முத்து மழை பெய்யவில்லை. முள்ளே இல்லாத காட்டில் முருங்கை செடி நட்டு வைக்கிறாங்க, அந்த முருங்கை செடி வளர்வதற்கு ஒரு முத்து மழை. முத்து எடுத்து சொன்னால் சிறிய அளவு, சிறிய மழை அந்த முத்துனுடைய அளவுக்கு கூட இந்த மழை பெய்யவில்லையே. கடலை செடியை போட்டு வச்சோம், மழை பெய்யலை. முள்ளாக்காட்ட முருங்கை செடி நட்டு வச்சோம், அந்த முருங்கை செடி வளர்வதற்கு கூட ஒரு சிறிய மழை பெய்யவில்லையே என்று மனமிறங்கி மக்கள் அந்த துன்பத்தை வறுமையை அந்த மழை கடவுளுக்கு காட்டுவதற்காக இவ்வாறு அவருடைய வறுமையை எடுத்து பாடலாக பாடியிருக்கிறார்கள். அடுத்து கருவேலம் காட்டுவதால் கனமழையும் இல்லாம கருவேலம் பூக்களையே கனமான மனக்கடையே கருவேலம் காட்டுறதுலையா. அந்த கருவேல காட்டில் மழை இல்லாத காரணத்தினால் அந்த கருவேல பூ இருக்கு, அந்த பூவும் பூக்கவில்லை, அந்த பூவுடைய மனமும் மணக்கவில்லை. எப்படி சொன்னால் மழை வந்தால்தான் பூ பூக்கும், பூ பூத்தால் தான் அதனுடைய மனம் நம்முடைய மூக்குக்கு நம்முடைய உணர்வதற்கு மழை இனிமேல் இருக்கும் அல்லவா. ஆக மழை இல்லாத காரணத்தினால் கருவேல மரம் அனைத்து காய்ந்து இருக்கிறது, அதனை பூக்களும் பூக்கவில்லை, பூக்களும் மணக்கவில்லை. காட்டுமழை வேலையிலே கனமழையும் இல்லாம காட்டுமழையும் பூக்களை காலதூரம் மணக்கலை. அடுத்து காட்டுமழை இல்லையா, அந்த காட்டுமழை வேலையில மழை பெய்யாதனால் காட்டுமழை பூவும் பூக்கவில்லை, அந்த பூவினுடைய மனமும் மணக்கவில்லை. மானத்தை நம்பினாக மக்களை தான் பெற்றெடுத்தோம், மானம் செய்த பாவங்க மக்கள் பசி தீரலையே. இப்ப மானம் என்று சொன்னால் வானம், அதை பேச்சு வழக்கிலே மானம் என்று சொல்வார்கள், எழுத்து வழக்கிலே வானம். மானம் வானத்தை நம்பினாங்க, மக்களை பெற்றெடுத்த மக்கள் என்று சொன்னால் பிள்ளைகள். ஏனென்றால் மழை பெய்தால் தான் நீர்வளம் பெறும், நீர்வளம் பெருகினால்தான் விவசாயம் பெறும், விவசாயம் செழிப்பாக இருந்தால்தான் மக்கள் உணவிற்கு பஞ்சமின்றி வறுமை இல்லாமல் வாழ்வார்கள். அவ்வாறு மழை இல்லாத காரணத்தினால் வானத்தை நம்பிய மக்களை பெற்றெடுத்தார்கள். அந்த குழந்தைகளோ வானம் செய்த பாவத்தின் காரணமாக மக்கள் அனைவரும் ஒரு பெற்றெடுத்த குழந்தைகள் பசி தீராமல் உணவிற்கே வழி இல்லாமல் மிகவும் பஞ்சத்தில் பசியில் வறுமை கொடுமையிலே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது யார் செய்த பாவம், வானம் செய்த பாவம். அந்த நாம் எந்த பாவமும் செய்யவில்லையே. அந்த வானத்தை நம்பிதான் ஒரு குழந்தைகளை பெற்றெடுத்தோம், அந்த மழை பெய்யும் நம்பிதானே குழந்தைகளை வளர்த்தோம். ஆனால் மழை பெய்யாததால் விவசாயமும் செதுக்கவில்லை, விவசாயம் இல்லாத காரணத்தினால் சாப்பாட்டுக்கே உணவிற்கு வழி இல்லை, உணவில்லாத காரணத்தினால் எங்களுடைய மக்கள் எங்களுடைய குழந்தைகளை பசி தீரவில்லை, அவர் இன்னும் பசியால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். களைப்பை பிடிக்கும் தம்பி கை சோர்ந்து நிற்கிறம்மா, ஏற்றம் இறைக்கும் தம்பி ஏறி மனம் தவிக்கிறம்மா. இப்ப களைப்பை பிடிக்கும் தம்பி, களைப்பை நினைச்சோம் ஏறுகளாக அந்த களைப்பை இல்லையா, அந்த களைப்பை பிடிக்கிறவர்கள் கை சோர்ந்து நிற்கிறார்களா. ஏற்றம் இறைக்கிற சொல்ல நீர் இழிப்பார்கள். இப்ப கிணற்றை நீர் இருக்கும் நீரை கொண்டு ஏற்றம் அந்த மாடினுடைய மாடை கொண்டு ஏற்ற இழிப்பாங்க பார்த்துக்கிறாங்களா, அதை கொண்டு வயதுல நீர் பாய்ச்சுவார்கள். அந்த ஏற்றம் இறைக்கிறவர்கள் என்ன பண்ணலாம், மழை வரவில்லை என்று மனதானது ஏறி தவிக்கிறதாம். எப்பொழுது மழை வரும், நம்ம எப்போது விவசாயத்திற்கு ஏற்றம் இறைப்போம், நீரை பாய்ச்சோம் என்று அந்த மக்கள் அந்த உழவர்கள் அவருடைய மனமானது மழையை பார்த்து ஏற்றமுற்று தவிக்கிறார்கள். எப்பொழுதாவது மழை பொழிந்துவிடுமா, பூமியில நீர் வருமா, வந்தால் விவசாயத்தை செய்ய முடியுமா என்று உழவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் அவருடைய மனம் ஏங்கி தவிக்கிறதாம். அதான் களப்பை பிடிக்கும் தம்பி கைச்சோடு நிற்கிறம்மா, ஏற்றம் இறைக்கும் தம்பி ஏங்கி மனம் தவிக்கிறதாம். மழை இல்லாததனால் அவருடைய மனமானது மிகவும் இறக்கப்பட்டு மிகவும் வறுமையிலே அவருடைய மனமானது கலங்கி நிற்கிறது. இவ்வாறு மூன்று அல்லது ஐந்து நாட்கள் மக்கள் வழிபாடு செய்வார்கள். எப்பொழுது மழை இல்லாத காலத்தில் தம்முடைய வறுமையை தம்முடைய பசி துன்பத்தை இல்லையா இதை உணர்த்துவதாக மழையை வேண்டி மழை சோற்று நோக்கின் காரணமாக இந்த பாலை இவ்வாறு ஒரு புதிரத்தை உப்பிலா சோலை வாங்குவாங்க, அதை கொண்டு ஒரு புதிரத்தை உட்கார்ந்து
அனைவரும் பங்கிட்டு உண்பார்களாம். இதை பார்த்து வானமானது மனமிறங்கி மழை பெய்யும் என்பது ஒரு ஐதீக நம்பிக்கை. இவ்வாறு மூன்றிலிருந்து ஐந்து நாட்கள் வழிபாடு செய்வார்கள். அவ்வாறு வழிபாடு செய்த பிறகும் மழை பெய்யாத காரணத்தினால் அவர் என்ன செய்கிறார்கள், காட்டுக்கு செல்ல முடிவெடுக்கிறார்கள். நம்ம எவ்வளவோ வந்து மழையை நம்பி பார்த்தோம், மழை பெய்ய வேண்டி மழை சொல்லும் செய்து பார்த்தோம், வழிபாடு செய்து பார்த்தோம், அந்த மழைக்கு நம்பி இறக்கவே இல்லை என்று சொல்லி மக்கள் அனைவரும் வழங்கி துன்பப்பட்டு வறுமையில் இருந்த காரணத்தினால் இந்த ஊரை விட்டு நாம் காட்டிற்கு செல்வோம் என்று என்ன செய்கிறோம், காட்டிற்கு செல்கின்றனர். அவர் காட்டுக்கு செல்கிற போது கண்மணியை பெண்டுகளை கனத்த மழை பெய்யவில்லை, கதறி அழுதுகின்றோம் கடிமழையும் பெய்யவில்லை. கண்மணியான சின்ன சின்ன குழந்தைகள், பெண்டுகளை என்று சொன்னால் பெண்கள், ஆனால் குழந்தைகளை பெண்களை வாருங்கள், உள்ளே மழை பெய்யவில்லை, கதறையும் அழுது பார்த்தோம், கடிமழையோடு பெய்யவில்லை. கடிமழை என்று சொன்னால் சிறிய மழை. நமக்கு உணவுக்கு சாப்பிடுவதற்கு தேவையான அளவுக்கு கூட ஒரு விவசாயம் செய்திருக்கிறார்கள், ஒரு கொஞ்ச மழை சிறிய மழை கூட பெய்யவில்லையே. ஆக வாருங்களா, மண்ணு வரட்டும் நம் மாரியாக்கா இறங்கலை, மண்ணு வரட்டும் நம் மாரியாக்கா இறங்கலை, வாடிகளா பெண்களை நாம் வனவாசம் செஞ்சிடுவோம். ஆக குழந்தைகளிலிருந்து பெண்களிலிருந்து பெரியவர்களிலிருந்து அனைவரும் நம் எவ்வளவோ மழையை வேண்டி நோன்பிருந்து பார்த்தோம், வழிபாடு செய்து பார்த்தோம், ஆனால் மழை பெய்யவில்லை, கதறி அழுது கூட கடிமழையும் பெய்யவில்லை. ஆக மண்ணு வறண்டு போச்சு, நம்முடைய மாரியாக தான் இருந்த மாறி என்று சொன்னால் மழை என்று பொருள். மாறி என்று சொன்னால் மழை, மண்ணு வறண்டு மண்ணெல்லாம் காய்ந்து விட்டது, ஆனால் நம்முடைய மாறி மாறியாக தான் மழை. அந்த மாறியானது மழையானது மனம் இறங்கவில்லை, அதனால்தான் இந்த மழைக்குரிய பெயர்கள் மாறி என்று சொல்கிறோம். மாறி என்றால் மழை, இதை தான் கடவுளுக்கு மாறியாத்தா என்று மாரியம்மன் என்று வழிபடுவார் பேரழைத்து. அதனால் மாரியம்மன் நோன்பு இருக்கின்ற பொழுது மாரியம்மன் திருவிழா ஊரில் நடத்தினார், கூழ்வார்க்கின்ற பொழுது கூழ் ஊற்றா இல்லையா, கூழ திருவிழாவுக்கு அந்த நேரத்தில் கண்டிப்பாக மழை பெய்யும். இது அந்த காலத்துடைய ஐதீகம். அத மண்ணு வரணும் போச்சு, நம்முடைய மழையான நம்ம வீடுக்காக மனம் இறங்கலை, வாடிகளா பெண்டுகளை நாம் வனவாசம் செஞ்சிடுவோம். வனம் என்று சொன்னால் காடு, என்ன வனம் என்று சொன்னால் காடு. அதை எவ்வளவோ அழுது கொண்டு பார்த்தோம், வழிபாடு செய்து பார்த்தோம், ஆனால் மழையானது நமக்காக இறக்கப்படவில்லை. ஆக வாழ்வார் பெண்களை என்று சொல்லி அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பானை பழைய மூலம் அந்த பானைக்கு கூடிய ஒரு அகப்பை தெரியுமா கரண்டி மாதிரி இருக்கும், இதெல்லாம் எடுத்துக்கொண்டு காட்டிட்டு செல்ல முற்படுகின்றனர். மூன்றிலிருந்து ஐந்து நாட்கள் பார் வழிபாடு செய்து பார்த்தார்கள். அப்பொழுது மழை பெய்யாத காலத்தினால் மக்கள் அவர்கள் ஊரை விட்டு காட்டுக்கு செல்ல முடிவெடுக்கின்றனர். அவ்வாறு காட்டுக்கு செல்கின்ற பொழுது சிறிய குழந்தைகள் முதல் பெண்கள் முதல் ஆண்கள் முதல் அனைவரும் என்ன பண்ணுறாங்க, அந்த வீட்டுடைய பானை அரப்பை பழைய மூலம் இதையெல்லாம் தூக்கி கொண்டு காட்டுக்கு செல்லாம் என்று நடக்க முற்படுகின்ற பொழுது என்னாகலாம், பெய்யுதையா பெய்யுது பேய்மானியம் பெய்யுது, பெய்யுதையா பெய்யுது பேய்மானியம் பெய்யுது, ஊசி கூட காலையில் உலகமும் பெய்யுது. இவ்வாறு வழிபாடு செய்த பிறகும் மழை பெய்யாத காரணத்தினால் மக்கள் ஊரை விட்டு என்ன செய்கிறாங்க, காட்டுக்கு செல்கின்ற பொழுதுதான் மழையானது பெய்ய ஆரம்பிக்கிறது. அந்த மக்கள் அவருடைய வறுமையை அவருடைய பசி கொடுமையை அந்த உலகுடைய அவருடைய இல்லாத நிலையை பார்க்கின்ற பொழுது வானமானது மனம் இறங்கி மழை பெய்யுது. அந்த மாதிரி பெய்யலாம் பெய் மூல மழை பெய்யுது, பெய்யும் அங்கேயும் மழை தொடர முடியும், அந்த மாதிரி அடைஞ்சு அடைஞ்சு பெரியான மழை கொட்டுகிறதாம். எவ்வாறு ஊசி போல காலையில் உலகம் என்று பெய்யுது, அந்த மழை வருகின்ற பொழுது அதை பார்த்தீங்கன்னா ஊசி மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அவ்வாறு ஊசி போல காலையில் உலகம் எங்கும் எல்லாமே தான் மழை பொழிகிறது. சிட்டு போல மீனி மீனி சீமையும் பெய்யுது, சீமையும் பெய்ஞ்ச மழை செல்ல மழை பெய்யுது. சிட்டு போல மின்னுதான் வானமானது மின்னலோடு சிட்டு போல மின்னி மின்னி சீமையும் நகரம் முழுவதும் கிராமம் மட்டுமல்லாமல் நகரம் முழுவதும் அனைத்திலும் மழை பெய்கிறது. அவ்வாறு பெய்த மழையானது எவ்வாறு சொல்லலாம், செல்ல மழை பெய்யுது. அதை எவ்வாறு செல்லமா செல்ல மழை, சீமையும் பெய்த மழை செல்ல மழை பெய்யுது. இவ்வாறு வந்து அவர் மக்கள் வந்து உரை வெளியேறுகின்ற காட்டுக்கு செல்ல முடிவெடுக்கின்ற பொழுதுதான் அவர்கள் காட்டுக்கு செல்ல முப்படுகின்றார்கள். அப்பொழுதுதான் மழையானது பெய்ய தொடங்குகிறது. மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்திலே
துள்ளி குதித்து ஆடுகின்றனர். நம்மளை பார்த்து மனமிறங்கி வானமானது மழையை பொழிந்துவிட்டது, இனி விவசாயத்திற்கு விவசாயமானது செழிப்பாக இருக்கும், உழவுத்தொழில் சீராக இருக்கும், மக்கள் பசி கொள்கிறது மீறுவார்கள், வறுமை கொள்கிறது மீறுவார்கள், இனிமேல் நமக்கு பசி துன்பமே கிடையாது என்று மக்கள் எல்லாம் சந்தோஷமாக காட்டுக்கு சென்ற மக்கள் என்ன செய்யலாம் அப்படின்னும் ஊரை நோக்கி செல்லுகின்றனர். இவ்வாறு இந்த மலைச்சோறு பாடலானது நாட்டுப்புற பாடலாக கிராமப்புறங்களில் பாடிய ஒரு பாடல். இதுதான் இந்த மலைச்சோறு என்று சொல்கிறார்கள். மழை இல்லாத காலத்தில் கிராமப்புறங்களிலே ஒவ்வொரு வீடாக சென்று உப்பில்லாத சோறுகளை வாழ்வார்கள். சில இடத்துல கழிவு சொல்லுவாங்க, ஆனால் இந்த பாட்டில் வந்து சோறு பற்றி சொல்லியிருக்காங்க. சோற்றை வாங்கி கொண்டு ஒவ்வொரு ஒதுக்கு போன்ற பொதுகிடத்தில் அமர்ந்து ஆண்கள் பெண்கள் என்று அனைவரும் என்ன சமமாக பகிர்ந்து கொள்கிறார்கள். இதை பார்த்து வானமானது மக்கள் மீது இறக்கப்பட்டு மழை பொழியும் என்பது நம்பிக்கை. இவ்வாறு ஒரு வழிபட்ட காரணத்தால்தான் மழையும் பெய்ததால் அந்த ஊரானது மிகவும் செழிப்பாக, உலகமைக்கும் செழிப்பாக, மக்கள் பசி கொடுமை இல்லாமல் வறுமை இல்லாமல் மிகவும் இனிய மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்கள் வாழ்ந்தார்கள் என்பதுதான் ஒரு நம்பிக்கை. இந்த பாடல் ஒரு மலைச்சோற்று நோன்பு என்று சொல்வார் இந்த பாடலின் பெயர். இதை பதிப்பித்த ஆசிரியர் என்று சொன்னால் கௌரன். யாரு கௌரன்? ஆக மாணவரே, இந்த பாடலை நான் சொன்னபோது நான் பாடிய மாதிரி மிகவும் ராகமிட்டு நீங்கள் ஒழித்து பார்த்தால் இந்த பாடலுடைய பொருள் எளிதாக புரியும். இதனுடைய குடிகளாக்கள் சிறுவனாக்கள் இடம்பெற்றிருக்கிறோம். இந்த பாடலை நீங்கள் பார்க்கின்ற படிக்கின்ற பொழுதே உங்களுக்கு விளக்கம் தெளிவாக புரியும். அவ்வளவு கடுமையான ஒரு பாடல் கிடையாது, குணமான பாடல் கிடையாது. பாடலை ஒரு முறைக்கு முறைக்கு படித்து பார்த்தாலே இதனுடைய பொருள் உங்களுக்கு விளங்கும். புத்தகத்தை எடுத்து வைத்து இந்த பாடலை ஒரு முறைக்கு ஒரு முறை நீங்கள் படித்து இந்த பாடலுடைய விளக்கத்தை படித்து அறிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.